ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் அண்ட் வீட்டுக்கு தேவையான கிளீனிங் எசென்ஷியல்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், டீப் கிளீனிங் பண்ணும்போது நம்ம என்னதான் டஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு பெருக்கி முடிச்சாலும், பெருக்கினதுக்கு அப்புறம் கூட ஏதோ லைட்டா நசநசநசநசன நைஸ் தூசி மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். அதெல்லாம் கிளீனா நல்லா வைப் பண்ணி எடுக்கிற மாதிரியான ஒரு கேட்ஜெட் தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். பெருக்கிறதுக்கு வந்து ரொம்ப வசதி. இதை வச்சு நம்ம வந்து பெருக்கலாம். நல்லா வந்து இது மைக்ரோஃபைபர் மெட்டீரியல் அப்படின்றதுனால நல்லா உங்க தூசியெல்லாம் எடுத்துட்டு வந்துருது. இது தரையை மட்டும் கிளீன் பண்றதுக்கு இல்லாம ரூஃப் கிளீன் பண்றதுக்கு, வால் கிளீன் பண்றதுக்கு, பீரோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துமே கிளீன் பண்றதுக்கு, விண்டோ எல்லாமே கிளீன் பண்றதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கு. இது வெட் பண்ணியோ நீங்க துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மிரர் கண்ணாடிலாம் இருக்கு உங்க வீட்டுல, இல்லைன்னா விண்டோஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் கூட நீங்க கிளீன் பண்றதுக்கு வெட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரையாவும் கிளீன் பண்றதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வந்து டிட்டாச்சபிள் இது. இந்த மாதிரி நீங்க மடிச்சு வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இதை இப்படி இப்படியும் போட்டுக்க முடியும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரிக்கு வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த கட்டில் கடையில், பீரோ கடையில், சிஸ்டம் டேபிள் கடையிலலாம் வந்து நம்ம வந்து பெருக்கும் போது நம்ம கஷ்டமாக இருக்கும். அங்கங்கே அங்கங்கே தூசி தங்கிடும். இப்போ நான் உங்களுக்கு கீழே காட்டுறேன் பாருங்க. இது அழகாக உங்களுக்கு 360 டிகிரிக்கு வந்து உங்களுக்கு அழகாக வந்து இது ரொட்டேட் ஆகிறதுனால ஃபுல்லாக எல்லா இடத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். அடியிலலாம் நம்ம விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டபிள் ராடோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஹைட்டாக உள்ள இடமும் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிளும் கூட கீழே இருக்கு பார்த்தீங்களா, இது தனியாக நம்ம கழட்டிக்கலாம். இதை நம்ம ஃபுல்லாக அப்படி கழட்டிக்கலாம். இதை அப்படியே ரிமூவ் பண்ணி துவைச்சிட்டு திருப்பி இதில் மாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மைக்ரோஃபைபர் கிளாத்தை மட்டும் தனியாக கழட்ட முடியும் நம்மளால. கழட்டி நம்ம க்ளீன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ ரீயூஸும் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஃபைபர் கிளாத் இருக்கக்கூடிய கிளீனிங் பண்ணக்கூடிய ப்ரஷ் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டபிள் ஸ்டிக் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. நல்லா இவ்வளோ பெரிய ஸ்டிக் கீழே நான் தரையில் வச்சுருக்கேன். என்னோட ஹைட்டாக இருக்குது பாருங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா ஹைட்டாக இந்த அளவுக்கு ஹைட் இருக்குது. நல்லா நம்ம நின்றுகிட்டே எல்லாத்தையும் தொடச்சிடலாம். சேர்லாம் போட்டு மேலே ஏறி கீழே விழுந்து வாரி அப்படிலாம் செய்ய தேவையில்ல. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இப்போ வந்து லாஃப்ட்டில் துடைக்கணும், இல்லை பீரோக்கு மேலே வந்து அப்படியே டஸ்ட் பதிஞ்சிருக்கும், அதை வந்து அப்படி துடைக்கணும்னா இந்த மாதிரி வளச்சிக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ நம்ம வந்து இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால வளச்சிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஷேப்பில் வேணும், எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் துடைக்கணும், இந்த மாதிரி இதுக்குள்ளே போயிட்டு இப்படி துடைக்க வேண்டியது இருக்குது, ஏதோ ஒரு டேபிள்லாம் அந்த மாதிரினா கூட நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கலாம். ஸோ எங்கே துடைக்கணும், எப்படி துடைக்கணுன்றதை பொறுத்து நீங்கள் வந்து இதை மாற்றிக்கலாம். ஜன்னல் கம்பிக்கு நடுவில்லாம் வந்து க்ளீன் பண்ணணும்னா இதை வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வச்சு கூட நீங்கள் அழகாக உள்ளே விட்டு 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 க்ளீன் பண்ணலாம். ஸோ அது எல்லாத்துக்குமே இது வந்து இந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய இந்த மைக்ரோஃபைபர் இந்த இடம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் ஃபிட்டட் தான். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இதை கழட்டிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அழகாக இதை வந்து மாட்டி விட்டுடலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ இது ரீயூசபிள் அப்படின்றதுனால கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுக்கு நான் ஒன்றுக்கு ரெண்டு வச்சிருக்கேன் வீட்டில். அடிக்கடி நான் வீட்டை க்ளீனாக வச்சிருக்கிறதுக்கு இதுவுமே ஒரு காரணம் சொல்லலாம். எக்ஸ்டெண்டபிள் ராட் இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் இது எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்தது வீட்டை சுத்தப்படுத்துறதை பார்த்துட்டோம். செவரை சுத்தப்படுத்துறது, சீலிங் சுத்தப்படுத்துறது எல்லாம் பார்த்தோம். நம்ம சுத்தமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இந்த முதுகு என்ன மாதிரி ஃபேட்டாக இருக்கணும், முதுகு கை போகவே போகாது. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊஃபா ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ப்ரஷோட ஊஃபா இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குது. இதை நான் நிறைய கடைகளில் பார்த்துருக்கேன். இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்படியே ஃப்ளெக்சிபிளே இல்லாமல் இருக்கும். அப்போ நான் அது தேய்க்கும் போது என்ன ஆகணும், ஒரு மாதிரி ரொம்ப ஸ்க்ராச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கம்ஃபர்டபுள்னஸே இருக்காது, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் அப்படி வளையக்கூடியதாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து அழகாக நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணி குளிக்கிறதுக்குலாம் நல்லாயிருக்கும். அண்ட் வந்து ஷார்ஜ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னாக்கா சோப்புக்கு பதிலாக, அப்போ இந்த மாதிரி ஊஃபாக இருந்துச்சுன்னா நம்ம தேய்ச்சி பளிச்சுன்னு குளிச்சுட்டு வரதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம சுத்தமாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சவங்க இக்னோர் பண்ணுங்கள், தெரியாதவங்க யூஸ் பண்ணுங்கள். நம்ம சுத்தமாக இருக்கிறத பார்த்துட்டோம். நம்மளை சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் வைக்கக்கூடிய இடம் வந்து ரொம்பவே சுத்தமாக இருக்கணும். பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, ரெஸ்ட் ரூம் வந்து எவ்வளோ கிளீனாக வச்சிருக்கோமோ மகாலட்சுமி வந்து வீட்டில் தாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம பாத்ரூம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கிளீனாக வச்சிருக்கோமோ ரொம்ப முக்கியம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம வந்து வாங்குறதுல தப்பே கிடையாது. சோப்பை வந்து வச்சுக்கக்கூடிய ஒரு சோப் டிஸ்பென்சர் தான் இது. ரொம்ப அழகா வித்தியாசமான ஷேப்ல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் ஷேப்ல இருக்கு. இதை வந்து இப்படி எடுத்துடலாம். சோப் வந்து நம்ம இப்படியே வைக்கும் போது என்ன ஆகும், அது வந்து நம்ம குளிக்கிற சோப்பாகவும் இருக்கலாம், இல்லைன்னா பாத்திரம் கழுவுற இடத்துல வைக்கக்கூடிய சோப்பாகவும் இருக்கலாம். அது என்ன, சோப் ஈரத்துலேயே இருந்து 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 சீக்கிரம் அது கரைஞ்சிடும், குழப்பம் ஆகிடும். ஒருத்தர் யூஸ்
பண்ணிட்டு அடுத்தது வந்து ஹேண்ட் வாஷ்க்கெல்லாம் நம்ம சோப் வைக்கிறோம் அதை யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா அந்த தண்ணியோட ஈரத்தோட நல்லாவே இருக்காது, தொடர்ந்து குழகுழன்னு இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து இப்படி ஃபில்டரோட இருக்கிறது வாங்கணும் அப்படின்னாக்கா மேலே வந்து அப்படியே சோப் இருக்கும், அதுல ஈரத்தன்மை எல்லாம் என்ன ஆகிடும் இதுல வந்து கலெக்ட் ஆகிடும், நம்ம எடுத்து இப்படி கொட்டிடலாம். ஸோ சோப்பும் ட்ரையா இருக்கும், அந்த இடமும் வந்து நீட்டா கிளீனா இருக்கும், நம்ம யூஸ் பண்றதுக்கும் வசதியா இருக்கும். இது குளியல் அறையில இருக்கக்கூடிய குளியல் சோப்பாகவும் இருக்கலாம், இல்ல பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சமையல் அறையில யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பாத்திரம் கழுவுற சோப்புக்காகவும் இருக்கலாம், எங்க வேணாலும் நீங்க இதையோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து அழகா ஒரு லீப் ஷேப்ல இருக்கு, அதோட கட்டிங்கே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா வேலைப்பாடோட செஞ்சிருக்காங்க. சாதா பிளாஸ்டிக் தான், இது செட் ஆஃப் 3 வருது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு இது. இந்த எல்லா பொருட்களும் வந்து பாத்தீங்கன்னா நான் மீஷோல இருந்து தான் வாங்கியிருக்கேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மீஷோ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலேயே நம்பர் 1 ஏர்னிங் ஆப் அப்படின்றது. மீஷோல வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியால இருக்கக்கூடிய பெஸ்ட் செல்லர்ஸ் கிட்ட இருந்து இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஹோல்சேல் பிரைசஸ்ல நம்மளால வாங்கிட முடியும். நம்ம மட்டும் வாங்குறது இல்லாம நம்மளால அது மற்றவங்களுக்கு வித்து கமிஷன்ஸும் ஏர்ன் பண்ண முடியும், ஷேர் பண்ணுங்க ஏர்ன் பண்ணுங்க அந்த கான்செப்ட் தான். இதை பத்தி டெடிக்கேட்டா நான் ஒரு வீடியோவே கொடுத்திருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் அட்டாச் பண்றேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா நீங்க சொல்லலாம். நிறைய பேர் நம்ம கார்த்திகா சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து எனக்கு முடியும். கிச்சன்ல சிங்க் ஏரியா கிட்ட வந்துட்டு நம்ம வந்து பாத்திரம் கழுவுற சோப் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல தண்ணி அப்படியே இருக்கு, அது வடிகிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சோப்பு டப்பா வந்து நான் பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்தது, நான் பழக்கெடு வாங்கிட்டேன். இந்த மாதிரி வித்தியாசமான பொருட்கள்லாம் நானும் வாங்குறது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குவேன், அண்ட் ரிவ்யூ காமிக்கிறதும் அதை எங்க பிடிக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்காகவே நான் வந்து இதை வாங்கிட்டேன். நான் முதல் தடவையா பாக்குறேங்க, பார்த்தேன்னு டொபக்குன்னு வாங்கிட்டேன். உங்களை எத்தனை பேர் இதை முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு செட்டா வருது, கீழே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேக்கும் மூட வருது, இந்த மாதிரி மூணு வேக்கும் மூட வருது. இந்த வேக்கும் என்ன பண்ணணும், நம்ம வந்து அந்த சிங்கோட கார்னர்ல வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இது வந்து அசையாது, இப்படியே இருக்கும். இதுல வந்து நம்ம வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், இதை மாட்டி விட்டுறலாம், இப்படி நின்றுக்கும். சோப்பை யூஸ் பண்ணிட்டு இதில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, இது வழியாக தண்ணிட்டோம் அப்படின்னு வழிஞ்சிட்டு இது வழியாக போயிட்டு சிங்க் உள்ளதை இப்படி சொட்டிக்கும். அந்த சிங்கோட இந்த சிங்க் இதுதான் சிங்க்னா அந்த கார்னரில் இதை நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது வழியாக வந்து தண்ணி வழிஞ்சு வழிஞ்சு உள்ளே போயிடும். ஸோ தண்ணி வந்து உள்ள சிங்க் உள்ள போயிடும், சோப் மட்டும் இங்கே இருக்கும், சோப் சீக்கிரம் கரையாது. பார்க்கவும் அழகாக இருக்குது இந்த கேஜெட், அதாவது இந்த டப்பா, அண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும், கிளீன் பண்ணுறதுக்கு மற்றது கூட இது வசதியாக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு ஷேப்பில், இதுவும் வந்து ஒரு எல்லா ஷேப்பில் தான் இருக்குது, ஷேப்பே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. இது செட்டாக பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, வேற லெவல் தான் சொல்லணும், மயங்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். இதை பார்த்து எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அழகழகா ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிச்சன்ல கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி தான் வைக்கிறோம். இந்த கரப்பாம்பூச்சி எங்க இருந்து வருதுன்னு தெரியல அப்படின்னாக்கா, நைட்ல வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் எல்லாம் கழுவி எடுத்து வச்சிருங்க, அதை அப்படியே வைக்காதீங்க. என் கழுவினதுக்கு அப்புறமேட்டு அந்த சிங்க் அந்த பாத்திரங்கள ஒரு சிங்க் ஹோல் இருக்கு பாருங்க, அதை வந்து அடைச்சிடணும். இந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும், இந்த ஹோல்ஸ் வழியா உள்ள இருந்து குழாய் உள்ள இருந்து நமக்கு வந்து கரப்பாம்பூச்சி பூச்சி எதுவுமே உள்ளர வராது, அண்ட் நமக்கு வந்து அடைப்புகளும் ஏற்படாது. ஏன்னா நம்ம பாத்திரம் கழுவும் போது தெரியாம நமக்கே தெரியாம கருவேப்பிள்ளை கொத்தமல்லி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போயிடலாம், அது என்ன ஆகும் சிங்க்ல போய் 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 கண்ணு தெரியாம ஒரு மொத்தமா சேர்ந்து அதை அடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளலாம் தண்ணி வந்துடும். இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணா அந்த ஃபில்டர்ல எல்லாமே கலெக்ட் ஆகும், எடுத்து பாத்திரம் கழுவி முடிச்சுனா இது நம்ம கிளீன் பண்ணிடலாம். இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான்றதுனால இதையும் பாத்திரம் கழுவுற மாதிரி கழுவிட்டு நம்ம அதை அங்கே வச்சுக்கலாம். ஸோ சிங்கும் கிளீனா இருக்கும், சிங்க் அடைக்கவும் அடைக்காது, அண்ட் கீழே இருந்து நமக்கு கரப்பம் பூச்சி பூச்சி எல்லாம் மேலே வராது. ஸோ ரெண்டு பக்கமும் இது ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு, நல்லா குவாலிட்டியா இருக்கு, ஸ்டர்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இருக்கு. நல்லா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்தீங்கன்னா அப்படி ஸ்டர்டியா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நான் இதை உங்களுக்கு ஒன்னே ஒன்று ஓபன் பண்ணி காட்டுறேன். செட் ஆஃப் 2 வருது. இது வந்து இந்த இடத்துல இப்படி பெண்டு மாதிரி இங்க கொடுத்துருக்கிற காரணத்தினால இது வழியா போய் ஏதாவது இப்படி போய் உள்ள மாட்டிக்காது,
சின்ன சின்ன பொருளை இது வழியா போய் ஏதாவது உள்ள எல்லாம் போய் பூந்துருமோ அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். இது அந்த ஷேப் வந்து அழகா கொடுத்துருக்காங்க, அதனால அது அப்படி உங்களுக்கு அழகா வேக்கும் மாதிரி போய் உட்காந்துடும். தண்ணி எல்லாம் போகுமே தவிர மத்த அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி பினிஷிங் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்டர்டியா இருக்கு, நல்லா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிங்க் ஏரியால தெரியாம நம்ம அதை யூஸ் பண்ணாம உள்ள எல்லாம் போய் ஏதோ அடைச்சிக்கிச்சு ஏதாவது மாட்டிச்சு அதை கிளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கஷ்டம். உடனே இந்த தொடப்ப குச்சி எங்கப்பா அதை எடுங்கப்பா எடுத்து குத்தி விடுவோம்ப்பா அப்படின்னு தான் நம்ம பண்ணுவோம் லேடிஸ். அப்படி இல்லைனா ஏதாவது கம்பி கம்பி இருக்கு அப்படின்னு தான் தேடுவோம். அந்த அடைச்சு போன அந்த சிங்க் ஏரியாவையும் அந்த வாஷ் மெஷினையும் கிளீன் பண்றது லேடிஸ்க்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை எல்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தான் நம்ம குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம இந்த வாஷ் மெஷின் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேர் எல்லாம் தெரியாம போய் உள்ள மாட்டிக்கும் அப்படி அடைச்சிடும். அதெல்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னே இதெல்லாம் சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு, அதை கண்டுபிடிச்சா யாராவது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சீரியஸ்லி வண்டர்ஃபுல்லான ஒரு ஒரு கண்டுபிடிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ரிங்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி இப்படி பிரஸ் பண்ண முடியாது. இப்படி பிரஸ் பண்ணும் போது என்ன ஆக்ஷன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து அந்த ஹோல்குள்ள நம்ம வந்து விட்டுடலாம். விட்டு நம்ம ஃபுல்லா உள்ள வரைக்கும் டீப்பா கிளீன் பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல நான் அதை அழுத்தும் போது இங்க பாருங்க, இப்படி நான் பிரஸ் பண்ணும் போது இங்க பாருங்க 1 2 3 அப்படி வருதா? அதுல எல்லா முடியும் இப்படி இப்படி சுத்தணும்னா மாட்டிக்குமா அப்படி இழுத்தோம்னா இது உள்ள போய் முடி மாட்டிக்கும். அதுக்கப்புறம் மேல இப்படி எடுத்துட்டோம்னா கொத்த அந்த முடிக்கடி எல்லாத்தையும் தூக்கிட்டு இப்படி வெளில கொண்டு வந்துடும். நாட் ஒன்லி ஹேர், கருவேப்பிள்ளை கொத்தமல்லி அதான் அப்படியே சிக்கி சிக்கின்னு அழுக்கணும் உள்ள இருக்கு அப்படின்னாக்கா அது மொத்தம் அப்படியே வலிச்சு கிளீன் பண்ணிட்டு வந்துடும். சீரியஸ்லி இந்த மாதிரிலாம் அடிச்சிருக்கும் போது உட்காந்து கிளீன் பண்ற லேடிஸ்க்கு மட்டும்தான் இது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம்னு தெரியும். ஸோ கண்டிப்பா இது வந்து கிச்சன்ல எல்லா கிச்சனையும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். சத்தியமா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்றதே சத்தியமா எனக்கு இப்பதாங்க தெரியும். எனக்கு இது புதுசு, உங்களை எத்தனை பேருக்கு இது புதுசு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் புதுசா இந்த வாட்டி இப்பதான் நான் பாக்குறேன்னு உங்க கூட இதெல்லாம் ஷேர் பண்றதுல ரொம்ப 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 சந்தோஷம். கார்த்திகா சேனல் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேனல் ரிவ்யூல வந்து நம்ம இவ்வளவு பண்றோம் அப்படின்னும் போது வித்தியாச வித்தியாசமான பொருட்கள் எல்லாம் கொண்டு வரதுல வந்து நம்ம நல்லா பண்றோம் அப்படின்னு எனக்கே ஒரு குட்டி சந்தோஷம், லைட்டா அது ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்குது. ஸோ அடுத்த பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம், இன்னும் நல்லா எக்ஸைட்டிங்கா இருக்கும், பார்க்கலாம் வாங்க. சிங்க் ஏரியாக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் வாங்க போறேன். ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஆசைகள் இருக்கும், ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சாய்ஸஸ் வந்து இருக்கும், பிடித்தது பிடிக்காதது இருக்கும். ஸோ இந்த மாதிரியே ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத காட்டலாம்னு தான். சில பேருக்கு இதை வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து ஆக்சுவலி செட் ஆஃப் 2 வருது. நான் ஒன்று பத்தி மட்டும் இப்போ நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. சிங்கோடைய கார்னர்ல கார்னர் எட்ஜ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இது. இந்த கார்னர்ல அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க, பாஸ்கெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணலாம், அந்த கார்னர் இருக்கு பாருங்க அந்த இடத்துல இதை வச்சிடலாம். இந்த கார்னர்ல இந்த சைட்ல வந்து இது மாட்டிக்கும், இந்த சைட்ல வந்து இது மாட்டிக்கும், இந்த ரெண்டு கிரிப்ல இது நின்றோம். இது வந்து அசையாம இருக்கிறதுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேக்யூம் கொடுத்துருக்காங்க, வேக்யூம் கப். கவுண்டர் டாப்ல வந்து இந்த கார்னர்ல இதை இப்படி வச்சுட்டீங்கன்னா இதை வந்து இதுல இப்படி மாட்டிடலாம். ஒரு கார்னர்ல இது மாட்டிக்கும், இந்த சைடு இது மாட்டிக்கும், இந்த சைடு இது மாட்டிக்கும். நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிற போட்டோ அட்டாச் பண்றேன். அந்த மாதிரி 3 கார்னர்ஸ்ல வந்து உங்களுக்கு மாட்டிடும். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாத்திரம் கழுவக்கூடிய ஸ்க்ரப் மற்ற விஷயம் ஏதாவது ஒன்று அந்த தண்ணியெல்லாம் வந்து சொட்டணும் அப்படின்னாக்கா நீங்க அதெல்லாம் இங்க போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் குட்டி குட்டி கிண்ணம் குழந்தைங்கள்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு அடிக்கடி வந்து நம்ம பாலாடை மற்றதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது சும்மா மொத்த பாத்திரத்திலயும் நம்ம வந்து உள்ள போட்டுற முடியாது. அது மாதிரி சின்ன சின்ன பாத்திரம் தனியா கழுவி கவுக்க வேண்டிய பாத்திரம்லாம் இதுல போட்டு கழுவிட்டு இதே அப்படி உலர்த்திய கூட செஞ்சுக்கலாம். சின்ன சின்னதா காய்கறி பழங்கள் கிரேப்ஸ் இந்த மாதிரியா ஏதாவது கழுவணும் அப்படின்னாக்கா அதை உலர்த்தணும் அப்படின்னாக்கா இதுல கழுவி இதுல போட்டுக்கலாம். ஸோ எதுக்கு நீங்க யூஸ் பண்றீங்க, உங்க ஐடியாஸ் என்ன அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. இதே நீங்க வந்து என்ன பண்ணலாம், சீப்பு கீப்பு கிளீன் பண்றீங்க அதெல்லாம் ட்ரை பண்றது கூட இதுக்குள்ள போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இது எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த மாதிரி எடுத்து விடுறேன், கேட்டீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் வாடனே. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஐடியாஸ்க்கு எங்க தேவை இருக்கு அப்படின்றத பொறுத்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோல பார்க்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒரு கோட்ஸ் இருக்கும். அந்த கோடை வச்சு தான் நீங்க சர்ச் பண்ணி தான் மீஷோல வந்து நீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியும் இல்ல ஷேர் பண்ணி ஆன் பண்ண முடியும். அந்த ப்ராடக்ட்டோட கோட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பிண்டு கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ண மறக்காதீங்க. ஆமா கார்த்திகா, நீங்க டஸ்ட் பண்றதுக்கு ஒண்ணு, மாப் பண்றதுக்கு ஒண்ணு, பெருக்கிறதுக்கு ஒண்ணு எல்லாமே காமிக்கிறீங்களா? இதெல்லாம் ஒண்ணுனா தனித்தனியா வச்சு அதெல்லாம் நான் எங்க ஸ்டோர் பண்ணுவேன், அதெல்லாம் வைக்கிறதுக்கே இடம் இல்லையே, நம்ம வீடு சின்ன வீடாச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு சூப்பர் ப்ராடக்ட் வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திருந்திருக்கலாம், நிறைய ஆப் எல்லாம் பார்த்திருந்திருப்பீங்க. இதை வந்து நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி பிடிச்சேன், அவ்வளவு வாண்டட் இவர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்லயே இருந்தாரு, ரொம்ப நாள் கழிச்சு இவர் மாட்டினாரு, டபக்குன்னு வாங்கிட்டேன் நானு. இதை வந்து என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து ஸ்க்ரூஸ் வந்து அவங்களே செட்டா கொடுத்துறாங்க. இங்க பாருங்க, இங்க 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 இந்த பிட்வீன் எல்லாம் வந்து ஸ்க்ரூஸ் இருக்கு. செவத்துல வந்து இதை நீங்க அடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா மாட்ட வேண்டிய பொருட்கள் முரம் நம்ம கிளீன் பண்றதுக்கு முரம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயம்லாம் இதுல வந்து நீங்க மாட்டி விட்டுறலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாப் ஸ்டிக் இருக்கு பாருங்க, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்ப காட்டுறேன். தொடப்போம் மாப் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா இதை வச்சு இப்படி வச்சுட்டீங்க இப்படி மாட்டி விட்டுறலாம், அது அப்படி நின்றோம். அதே டொய் இப்படி வந்து இப்படி நின்றுச்சு,
அது மட்டும் இல்லாம முறை மாதிரியான விஷயம் இல்ல இந்த மாதிரி ஏதாவது பிரஷ் மாதிரியான விஷயம் நம்ம புசு புசுன்னு ஒண்ணு வச்சிருப்போமே புசு புசு பிரஷ் நான் பேர் சொல்லுவேன் அது பேர் தெரியலன்ட்டு அது மாதிரியே ஏதாவது டஸ்டிங் வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் அப்படி மாட்டி விட்டுலாம். சோ மாட்டுறதுக்கும் உங்களுக்கு வந்து இத்தனை 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. அண்ட் ராட்ஸ் வைக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ராட்ஸ் வந்து வைக்கலாம். 1, 2, 3, 4, 5 எஸ் 5 வச்சுக்கலாம். ஸோ ஒரு 6 பொருட்களை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர்னு நான் சொல்லுவேன். நிஜமாவே இடத்த வந்து அடைக்காம இருக்கும், தரையில எதுவுமே படாம இருக்கும். பால்கனியில இதை மாட்டிட்டோம்னா மாப்லாம் கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா காய வச்சுட்டு இதுல வச்சிடலாம். எக்ஸஸா ஏதாவது ஈரம் இருக்குன்னா கூட கீழே சத சத சதன் ஆகாம அப்படியே சொட்டி 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 எல்லாமே ட்ரெயின் ஆயிரும். ஸோ பால்கனியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தரையும் வந்து பாத்தீங்கன்னா கிளீனா இருக்கும். தரையை கிளீன் பண்றது ஈஸி. ஒரு ஒரு வாட்டியும் பெருக்கும் போது இந்த பொருளெல்லாம் நவுத்தி வச்சுட்டு பெருக்கிட்டு திருப்பி அதை அங்கே வச்சுக்கிட்டு பெண்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது இப்படி வால்ல போயிடுச்சுன்னா மேலே போயிடும், கீழே வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. கிளீனிங் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஈஸி ஆயிடுது. இது ஆர்கனைஸ் பண்றதும் உங்களுக்கு வந்து ஈஸி ஆயிடுது. ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு குட்டி கியூட்டான ப்ராடக்ட் இது. இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம பண்ணிடலாம். அதாவது செவத்துலலாம் வந்து ரொம்ப ஓட்டெல்லாம் போடக்கூடாது, ஆனால் எனக்கு வந்து ஸ்டோரேஜ்க்கு வந்து நிறைய ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி பிரிச்சுட்டு நீங்க அப்படியே செவத்துல ஒட்ட வேண்டியது தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை நீங்க வந்து இப்படி எடுத்துடணும், அளவு பார்த்து இதை ஃபர்ஸ்ட் ஒட்டிடுங்க, அடுத்தது இதையும் வந்து அளவு பார்த்து ஒட்டிடுங்க. ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க மாட்டி விட்டுருங்க. ஓ நல்லா டைட்டா இருக்கு. குட்டி குட்டியாக ஏதாவது நீங்கள் வந்துட்டு மாட்டணும்னு நினைக்கிறீங்க, சிசர்ஸ் மாட்டணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் ஏதாவது மாட்டணும்னு நினைக்கிறீங்க கிச்சனில் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நாட் ஒன்லி கிச்சன் அண்ட் வந்து இது டேப் தான் அப்படின்றதுனால கிச்சனில் வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு ஐயோ ஹோல்ஸ் போட முடியாது, இந்த ஆர்கனைசர் நம்மளால யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் வருத்தமே பண்ண தேவையில்ல. இது அழகாக நீங்கள் ஒட்டியே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டோரில் இதை ஒட்டிட்டீங்க அப்படின்னாக்கா கழுத்துக்கு போடக்கூடிய செயின் இல்லை பேங்கிள்ஸ் இல்லை வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு கவரில் வந்து பொட்டெல்லாம் போட்டு அந்த கவரை மாட்டுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதை வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன்ல கூட இதை வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் பெரியவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க இல்லை பெரியவங்களாம் ஊருக்கு போகிறாங்க, சின்ன பசங்க மட்டும்தான் இருக்கிறாங்க இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு இல்லை ஆப்ரேட் ஆயிருக்கு நான் வந்து வெயிட்லாம் தூக்கக்கூடாது அப்படின்றவங்களுக்கு ஈஸியாக தண்ணி கேன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். தண்ணி கேன் காலியானோன்னு அச்சுச்சோம். இப்போ பார்த்து நம்ம வீட்டுக்காரங்க இல்லையே நம்ம இந்த இவ்வளோ பெரிய தண்ணி கேன் எடுத்து எப்படி சாய்க்கிறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஈஸியான ஒரு விஷயம். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்குலாம் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம். இது வந்து நீங்கள் தனியாக கழட்டிடலாம், இதை வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஒன்ஸ் இது ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 கேன் தண்ணி வரைக்கும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது நீங்கள் ஆன் இதை வந்து என்ன பண்ணணும், தண்ணி கேனில் அந்த மேலே இருக்க கேப் வந்து கழட்டிடணும், அதுக்குள்ளே வந்து இதை நீங்கள் இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிட்டு ஃபுல் சார்ஜர் வந்து போட்டுற வேண்டியதான். தண்ணி வேணும் போது இதில் இருக்க மேலே இருக்க பட்டன் இருக்கு பாருங்க, அதை அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி லைட் எரியும், மோட்டரும் ஆன் ஆகும், இதுலேருந்து தண்ணி வரும். இந்த மாதிரி ஆகி உள்ளேருந்து உங்களுக்கு சக் பண்ணி தண்ணி வந்து உங்களுக்கு ஜக்கில் கிண்ணத்தில் எதில் வேணுமோ நீங்கள் பிடிச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் 1 லிட்டர் தண்ணி ஃபில் பண்ண உடனே அதே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அகெயின் வேணும்னா நம்ம தான் திருப்பி வந்து அதை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஒன்ஸ் இது வந்து சார்ஜ் கம்மியாயிடுச்சு அப்படின்னாக்கா 4 கேன் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஓவர் நைட் நீங்கள் வந்துட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் போட்டிங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். அதுக்கு அடுத்தது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வரப்பிரசாதமான ப்ராடக்ட் இது. வெளிலலாம் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச் இருக்கு. நல்லா வாங்கணுமா, ஒரு 1 வருஷம் 2 வருஷம் யூஸ் பண்ணுமா, அதுக்கப்புறம் போட்டு வேற ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான அஃபோர்டபுள் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஸ்டீமர் கம் அயனிங் ஒரு எக்யூப்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்கும்போது இது கிளீனிங்க்கு எப்படிப்பா வருது அப்படின்னாக்கா துணியை துவச்சி துவச்சி காய வச்சு அதை அயன் பண்ணி மடிச்சு வைக்கிற வயசுக்கு தான் தெரியும் இதுவும் அந்த கேட்டகரியில் தான் வரும் அப்படின்ட்டு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு இதை ஓப்பன் பண்ணியில் வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ப்ளக் பண்ணிட்டு இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இதை ஆன் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பீட் 1 ஸ்பீட் 2 ரெண்டு இருக்குது. ஆஃப் அந்த பக்கம்னா ஸ்பீட் 1, இந்த பக்கம்னா ஸ்பீட் 2, அந்த மாதிரி உங்களுக்கு 1 டோன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஆவி வரும் பாருங்கள், அந்த மாதிரி இதில் ஆவி வரும். நீங்கள் ஃபேஸுக்கு வந்து ஸ்கின் கேர் ரொட்டின்லாம் பண்ணும்போது ஸ்டீம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா ஒரு 20 சென்டிமீட்டர்ஸ் தண்ணி வச்சுக்கோங்க. கிட்ட போய் வைக்காதங்க தண்ணி ஸ்ப்ரே ஆகிட போது. கொஞ்சம் தூரமாக வச்சு அந்த ஸ்டீம் வந்து அழகாக நீங்கள் இப்படி 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 எடுத்துக்கலாம். இதே அயன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கரில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அழகாக அந்த ட்ரெஸ்ஸை வந்து மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டு அதே மாதிரியே கொஞ்சம் தூரத்துலேருந்து லைட்டாக அப்படி இப்படி பண்ணிங்கன்னா அந்த ஸ்டீம்லேயே என்ன ஆயிரும், அழகாக உங்களுக்கு அயன் பண்ண எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா யூஸ் பண்ணாத போது இதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. யூஸ் பண்ணாத போது அதில் இருக்க தண்ணியை வந்து கீழே கொட்டிடுங்க. அப்பப்போ இதை க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னாக்கா லைஃப் வந்து இன்னும் கூடுதலாக உங்களுக்கு வரும். ஸோ நல்லா வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
இது ரொம்ப அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. அடுத்த பிளாக்ல வந்து ஏதாவது ஒரு பிளாக்ல நான் இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்ட்டு ரெண்டு யூசேஜும் தனித்தனி யூசேஜும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸ்கின் கேர் ரொட்டினே எப்படி யூஸ் பண்ணலாம்னு காமிக்கிறேன். அயனிங்க்கு வந்து தனியாக நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோல இன்க்ளூட் பண்றேன். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னு கணக்கு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து அவங்களே மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த இடத்துல மேக்ஸிமம் இவ்வளோ தான் தண்ணி கொடுக்கணும்னு மேக்ஸ் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும், அதுக்கு மேலே ஊற்றிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு மிஷின் ரிப்பேர் ஆகலாம், மேலாம் தண்ணி வரலாம், மூச்செல்லாம் அடிச்சிடலாம். ஸோ இது ஃபேஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறோன்றதுனால அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. இந்த வீடியோவில் பார்த்த ப்ராடக்ட்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறேன். உங்களுக்கு ஏற்கனவே பார்த்த ப்ராடக்ட்ஸ் என்ன, புதுசாக பார்த்த ப்ராடக்ட்ஸ் என்ன, பார்த்த ப்ராடக்ட்ஸ்ல பிடிச்ச ப்ராடக்ட் என்ன அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பாய்.